சார் ஏன் டிமாண்ட் என்னன்னா, பையன் வீட்டில் ஒரு 30% அப்படி கேட்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளாக தரணும். அவங்க கேட்கறத விட டபுள், அவங்க கேட்கறத விட டபுளாக தரணும். அதுக்கப்புறமா புரியல, இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. ஒய் அது அப்போதான் வந்து மற்றவங்க யாருன்னா வரதுக்கு முன்னாடி கேட்கக்கூடாது, அவங்க என்ன கம்மியாக தானே கொண்டு வந்த கம்மியாக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு. நீங்கள் கவலைப்படுறீங்க, உங்கள் டிமாண்ட் என்ன? ஏன் டிமாண்ட் அப்படி தான் சார், என்னை வந்து கொஞ்சம் இதுவாக பார்க்கணும். ஓகே, பக்கத்தில் சார் இப்போ நாங்கள் இருக்க ஒரு வீடு எனக்கு வேணும் சார் கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான் இருக்கேன். அந்த வீட்டில் வந்து என்னோடய மெமரிஸ் கொஞ்ச நாள் கம்மியாக இருக்கும் இல்லை, எனக்கு ஒரு சிஸ்டர் வேறு இருக்கா, அதனால் வந்து அந்த வீடு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நாள் அதில் இருக்கலாமோ அதில் இருந்தக்கப்புறம் எனக்கு தான் அந்த வீடு கொடுக்கணும். அப்புறம் இந்த எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கட்டில் இருக்குது சார், அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு சென்டிமெண்டலாக ப்ளஸ் அது எனக்கு நான் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அது வந்து எனக்கு எப்போவுமே ஃபுல்லாக எனக்குன்னு அது ஃபுல்லாக கொடுத்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது சார். ஓகே, அந்த கட்டில் இப்போ நீங்கள் வீடு வேணும்னு கட்டாயம் இப்போ டிவியில் பேசுகிறப்ப இது டிவியில் வரப்போ உங்கள் தங்கச்சி கேட்கல எப்படி இருக்கும்? அது அவ தனியா வீட்டில் எது கேட்டு அவ பிரச்சனை. நான் என்னால் முடிஞ்சதை பிச்சுக்கிட்டு போயிடுறேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க. என்ன பண்றாங்க எங்க அப்பா கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு. ஓகே, அவருக்கு முடியும் நினைக்கிறீங்களா 80 போன? ட்ரை பண்ணா முடியும் சார். 10 லட்சம் கேஷ் டெபாசிட்ல வேணும். 10 லட்சம் கேஷ் டெபாசிட்ல வேணும். சோ தட் இன்ட்ரஸ்ட் எனக்கு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி எஃப்டி. அப்புறம் எனக்கு ஒரு பைக் வேணும். எனக்கு ஒரு பைக் வேணும். ஓகே. பிளஸ் வரப்போற ஹஸ்பண்ட்க்கு ஒரு பைக் வேணும். பிளஸ் என்ன அப்ளையன்சஸ் இல்லையோ, நான் கல்யாணம் பண்ண எது இல்லையோ அந்த அப்ளையன்சஸ் வேணும். இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு எக்கச்சக்கமா, அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் டு ஹர். இவங்க சொல்றதுல எது முடியவே முடியாது. என் பொண்ணு 50 பவுன் கேட்டா சார், 50 பவுன் எல்லாம் போட முடியாது, 25 பவுன் தான் போடுவேன். மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் போடுவேன். கஷ்டப்பட்டு இதை நாங்கள் படிக்க வச்சிருக்கோம் சார். இனிமே அவங்க போய் சம்பாரிச்சு அவங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு தான் எங்களால் செய்ய முடியும். அதை நான் சொல்றேன். தம்பி இருக்கான் சார், அவனுக்கு வந்து ஃபுல் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு தான் வரப்போகுது. இப்போவே அவனுக்கு ஒரு பைக் இருக்கு, அவனுக்கு ஒரு தனி பைக் இருக்கு, ஃபுல் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு தான் வரப்போகுது. அந்த ப்ராப்பர்ட்டியை கால்குலேட் பண்ணி பார்க்கறது நான் கேட்கறது ரொம்ப கம்மி தான் சார். ப்ராப்பர்ட்டியில உனக்கு ஷேர் கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லலையம்மா. நான் கேட்கல, உனக்கு ஒரு ஷேர் இருக்கு, நீங்க கேட்கலனா கூட நாங்கள் கொடுப்போம். அது கிராமத்துல இருக்க நிலத்தை நச்சு நான் என்ன விவசாயமா சார் பண்ண போறேன் இல்லையே, எனக்கு அந்த நகையை கொடுத்துருங்க போதும். இல்ல ஒரு 50 பவுன் போட வேண்டியதானே, சொத்து வேணாங்கிறாப்ல. 50 பவுன் கண்டிப்பா போட்டுருவோம், நாளைக்கு சொத்துல பாதி கேட்க கூடாது. கண்டிப்பா கேட்க மாட்டேன், அதையும் நான் இங்க சொல்லிடுறேன்.